ஆர் யூ ஆல் ரெடி டு லிசன் டு எ ஸ்டோரி? எல்லாரும் கதை கேட்க தயாராகிட்டீங்களா? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? ஷால் வி சி டுடேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி? ஐ வாண்ட் டு டாக் அபவுட் காசிப்பிங். வாட் இஸ் காசிப்? வென் வி டாக் அபவுட் சம் ஒன் வென் தே ஆர் நாட் அரவுண்ட், இட் இஸ் காசிப்பிங். இஸ் காசிப்பிங் ரைட் ஆர் ராங்? பிகாஸ் மெனி பீப்புள் gossip as their full time work. நான் இன்றைக்கு புறம் கூறுதலை பற்றி பேசலாம் என்று நினைக்கிறேன். புறம் கூறுதல் என்பது ஒருவரை பற்றி அவர் இல்லாத நேரம் பேசுவது. அது சரியா தவறா? சிலர் புறம் கூறுதலை தன் முழு நேர வேலையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். Let us see what the Bible says. Proverbs 10:18, a part of it, whoever spreads slander is a fool. நீதிமொழிகள் 10:18 ஒரு பகுதியை வாசிக்கிறேன். புறங்கூறுகிறவன் மதிகேடன். Yes, a person who talks about others, who speaks slander is a fool. புறங்கூறி திரிபவன் மதிகேடன், முட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் மற்றவர்களை பற்றி பேசக்கூடாது. அவர்கள் இல்லை என்று நினைத்து பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அது நம்முடைய ஆத்மாவையும் பாதிக்கும். அது அவர்களுக்கு தெரிய வந்தால் அதுவும் அவர்களுக்கு மனவேதனையாக இருக்கும். இட் இஸ் கிளியர்லி செட், அ பர்சன் ஹூ காசிப்ஸ் இஸ் அ ஃபூல். எஸ் வி ஷுட் நாட் டாக் அபவுட் அதர்ஸ். இட் இஸ் நாட் குட் ஃபார் அஸ். And when the people whom we talk about comes to know it, they will also feel a little sad. So it is better not to talk about anyone in their absence. மற்றவர்களை பற்றி அவர்கள் இல்லாத நேரம் பேசாமல் இருப்பது நல்லது. நாம் யோசித்து பின்புதான் சில வார்த்தைகளை பேச வேண்டும். மற்றவர்களை நன்மையாக நாம் பேச வேண்டும். We have to think and talk, and we have to tell good things about others. In another Bible verse, it is said that a bird will go and inform the person whom you are talking about. இன்னொரு வேத வசனத்தில் சொல்லப்படுகிறது, பட்சி போய் சொல்லுமாம் அவர்களிடம், இவர்கள் உன்னை பற்றி பேசுகிறார்கள் என்று. செவிருக்கு கூட காது இருக்கிறது என்று சிலர் சொல்லுவார்கள். Sometimes they say the wall too has ears. Yes, whatever we talk will reach the person and it will also spread. நாம் என்ன பேசினாலும் அது மற்றவர்களுக்கு போய் சேர்ந்துவிடும். அதனால் நாம் மற்றவர்களை பற்றி பேசவே கூடாது. அப்படி பேச வேண்டும் என்றால் நன்மையானதை, அவர் செய்யும் அவர்களிடம் இருக்கும் நற்குணங்களை, அவர்கள் செய்யும் நன்மைகளை பற்றி பேச வேண்டும். Yes, we should not talk anything about others. And if you want to talk about their good characters or talk about what good things they do. Don't talk about the bad nature of anyone. யாரையும் பற்றி தவறாக பேசக்கூடாது. ஒருமுறை சாக்ரட்டிஸிடம் ஒருவன் போய் சொன்னானாம், நான் உன்னிடம் ஒருவரை பற்றி, உன் எதிர் வீட்டுக்காரனை பற்றி ஒரு சங்கதி சொல்ல வேண்டும் என்று. அதற்கு சாக்ரட்டிஸ் சொன்னாராம், நான் 3 வடிகட்டும் கேள்விகளை கேட்கப் போகிறேன். அதற்கு நீ பதில் அளித்த பின்புதான் நீ அந்த சங்கதியை என்னிடம் சொல்ல வேண்டும் என்றாராம். Once a man came to Socrates and said, I am going to tell you a juicy gossip about your neighbor. Socrates said, I'm going to ask you 3 filter questions, and if you answer for that, then let's go into the gossip. And Socrates asked, whatever you're going to tell me, is it true? Socrates கேட்டாராம், நீ என்னிடம் என்ன சொல்ல வந்தாயோ அது உண்மையா என்று. அதற்கு அந்த நபர் சொன்னாராம், இல்லை, யாரோ ஒருவர் என்னிடம் சொன்னார்கள், அது கேட்பதற்கு நன்றாக இருந்தது, அதனால் உங்களிடம் சொல்ல வந்தேன், அது உண்மையா இல்லையா என்று எனக்கு தெரியாது என்று. அண்ட் சாக்ரட்டிஸ் த மேன் செட் டு சாக்ரட்டிஸ்,
I don't know if it is true or false, but it was quite interesting. I want to tell you. That's why I came running to you. So the first filter question was answered in this way. And second, Socrates asked, is the thing that you're going to tell me good? And the man answered, no, it is not good. அடுத்து சாக்ரட்டிஸ் கேட்டார், நீ சொல்ல போகும் சங்கதி நன்மையானதா தீமையானதா என்று. அதற்கு அந்த நபர் சொன்னார், இல்லை, அது நன்மையானது இல்லை என்று. அடுத்து சாக்ரட்டிஸ் மூன்றாவது கேள்வியை கேட்டார். தென் ஆஃப்டர் த மேன் செட் த இன்ஃபர்மேஷன் தட் இஸ் கோயிங் டு சே இஸ் நாட் குட், தென் சாக்ரட்டிஸ் ஆஸ்ட் ஹிம், லெட் மீ ஆஸ்க் the fourth filter question. Is the information that you are going to tell me informative or good to me or useful to me? And the man replied, no, it is not useful for you. மூன்றாவதாக சாக்ரட்டிஸ் கேட்டார், நீ சொல்ல போகும் சங்கதி எனக்கு பிரயோஜனமாய் இருக்குமா, அது எனக்கு தேவையுள்ளதாய் இருக்குமா என்று. அதற்கு அந்த மனிதன் சொன்னான், இல்லை, அது உங்களுக்கு தேவையில்லை என்று. உடனே சாக்ரட்டிஸ் சொன்னார், அப்படிப்பட்ட செய்தியை கேட்டு என் நேரத்தை வீணாக்குவதை நான் விரும்பவில்லை என்று. உடனே அந்த நபர் போய்விட்டார். ஆம், நாம் ஒரு முறை கதை கேட்க ஆரம்பித்து விட்டால் அவர்கள் சொல்லுவதை வழக்கமாக்கி கொள்வார்கள். நாம் யாரிடமும் நாம் கதை கேட்கக்கூடாது, மற்றவர்களை பற்றி பேசவும் கூடாது. எஸ், once you encourage such gossipers, then they will keep it as a habit to come and continuously tell you about something or someone. So let us not gossip about anyone. It is not good for our body, mind and soul. ஆம், அது ஆவி ஆத்மா சரீரத்திற்கு நல்லதல்ல. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.